அறிவானவர்கள் அந்த கட்சியில இருக்கிறார்கள் என்றது. அண்டை மயூரன் போன்ற ஐபிசியில் ஒரு பேடி கொடுத்திருந்தார். அதுக்கு முதலும் அந்த யூடியூபர்ஸ் மீட்ல வந்து பேசியிருந்தார். தெளிவான அறிவான மக்கள் நலன் சார்பான இன்னொரு முக்கியமான பண்பு என்னென்றால் தன்னடக்கம். தன்னை பற்றி எந்த வித புகழோ தன்னை பற்றின விளம்பரம் எதுவுமோ இல்லாமல் பொது நலம் சார்பாக எப்படி அனுராக் மக்களை தூக்கி பிடிச்சாரோ அதே மாதிரி இவர் வந்து மக்கள் சேவையை மட்டும்தான் தூக்கி பிடிக்கிறார். அதுல ஒரு பாசமும் இருக்கு அவர்கிட்ட பேச்சுகள்ல, தெளிவு இருந்துச்சு மகரண்ட பேச்சுல. உண்மையிலேயே இவர் திறவழியாகலாம் அரசியலுக்கு தேவையானவர். இப்ப மயூரன் தன்னை பற்றி போலையில, ஆனாலும் நான் ஒன்று சொல்லணும் என்றால் மயூரன் ஒரு நல்ல வேலையில இருந்தார். துபாயில ஒரு நல்ல வேலையில இருந்தவர். அந்த வேலையை லீவோ இன்னவோ எடுத்து போட்டு நோப்பே இன்னவோ எடுத்து போட்டு வந்து எம்பியா நிக்கிறது வந்து உண்மையில வந்து என்னத்தை காட்டு சொல்லுவாங்க, உழைக்கிறது கண்டி வரையில் என்னென்னா உழைக்கிறேன்னா இதை விட டபுள் மடங்கு சம்பளம் கௌரவம் ஏசி ரூம்ல நிம்மதியா வேலை செய்து போவான். மக்கள் சேவைக்காண்டி வந்திருக்கார். மக்கள் சேவைக்காண்டி வந்து போட்டு நிறைய முகத்தோட போலியா வந்து பேசுவார்கள் பலர். ஆண்கள் சுயநன்மை உரிமை இந்த 13வது திருத்த சட்டம் அது இதுலாம் பேசினா உங்களுக்கு என்ன விளங்குமா? இன்னைக்கு மயூரன் கை கேட்க உங்களுக்கு அவ்வளவு தெளிவா விளங்குது. என்ன செய்ய போற என்ன இதுன்னு அப்படியே எளிமையான தெளிவான பேச்சு. திட்டங்கள் வந்து வரவேற்க வேண்டிய புலம்பெயர்ந்தாக்கள் இந்த நிதியால் உதவி செய்வினோம்ன்றதான் ஒரு கட்டமைப்பை உருவாகி சரியா போராள வறுமையான போராளிகளோ இல்லாத போராள பாதிக்கப்பட்ட குடும்பம் இப்பவும் அதே நிலைமையில இப்பவும் இருக்கட்டும். அவைக்கு ஒரு சார்ந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அவைக்கு ஒரு கொள்ளின புலம்பெயர்ந்தாக்களும் கவர்மெண்டுடன் சேர்ந்து செயல்பட வேணும். நல்ல ஒரு கட்டமைப்போட தொழில் ரீதியாக அவைக்கு ஒரு என்ன சொல்றது ஊனமுற்றவர்களோ அதுன்னு அப்படி சொல்ல இல்லாத ஒரு பின்தங்கிய சில சில கால இது இல்லாத என்ன டிசேபிள் ஆன ஆக்கள் அவைகளுக்கெல்லாம் அவைக்குரிய திட்டங்களை கொண்டு வர வேணும். ஏன்னா போரால பாதிக்கப்பட்ட ஆக்கள் வடக்கு மாகாண மக்கள் தான். அதில் கன பேர் பின்தங்கிகள் அதுக்குரிய திட்டத்தை வச்ச நேரம் உண்மையாகவே வரவேற்க வேணும். அதில் நீங்களும் கேட்டிருப்பீங்களா? நீங்க அதை பற்றி என்ன நினைக்கணும்? இல்ல, நான் வந்து மயூரோட பேஜை அப்படியே ரசிச்சு மெய்மறந்து ரசிச்சு கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு மிகவும் பிடிச்ச பல பண்புகள் இருந்தது. தூர நோக்கு திட்டம் பாசத்தின் அடிப்படையில பேசுறது அது எனக்கு மிகவும் பிடிக்கும். இதுதான் இந்த மிக கொடுமையான யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு மற்றவன் எலும்பு வகை பார்த்து அல்லது மற்றவனின் உயர்வை பார்த்து தாங்கள் ஆதங்கப்படுத்திக் கொள்வது அல்லது அதை எப்படி அசிங்கப்படுத்துவது. இன்று வைத்தியர் அரிச்சனா நான் நினைக்கின்றேன், ஒரு தனியார் போஷண விடுதி இல்லையா, நான் நினைக்கின்றேன் சாப்பாட்டு கடையில் சாப்பாட்டுக்கு இருக்கின்ற போது வேறு யாருமே இல்லை, நீதியரசர் விக்னேஸ்வரனுடைய கட்சியில் போட்டியிருக்கின்ற ஒரு பெண்மணி அந்த கட்சியின் துண்டு பிரசுரத்தை கொண்டு அவரிடம் நிறுத்தி எனக்கு வாக்களியுங்கள், சக வேட்பாளரிடம் சென்று நீ எனக்கு வாக்களிங்க, அவர் தேர்தலில் நிற்கிறார், அவரிடம் போய் எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கின்ற உங்களுடைய அபிமானம் என்னது? உங்களை பிரபலியப்படுத்துவதற்கு இப்படியா கிடையாது? நாங்கள் வைத்தியர் அர்ச்சனாம் சென்றோம், அவர் எங்களுக்கு வாக்களிப்பதாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களை அபிமானத்தோடு விளம்பரப்படுத்துவதற்கு நீங்கள் தேடுகின்ற சுய விளம்பரமாகி உங்கள் தேர்தலில் உங்கள் கொள்கை என்ன, உங்கள் செயல் என்ன, நாளைய சிந்தை என்ன என்று சொல்லி நேராக மக்களிடம் செல்ல முடியாத நீங்கள் பக்கத்திலே சக வேட்பாளரிடம் சென்று அவரோடு வீணாக குதக்கத்தை உண்டு பண்ணி அவருடைய மனநிலையை குழப்பி நீங்கள் அவர் இதே மனநிலையில் இருக்கிறார், இதுதான் அவருடைய செயற்பாடு சுபாவம் என்று நீங்களே நான் இதாக வந்து எழுகிறீர்கள். உங்களுக்கு தேவையற்ற வேலை. அவரவர் தனியார் விடுதி தனியார் சாப்பாட்டு கடையில் வந்து அவர்கள் தங்களுடைய சாப்பாட்டுக்கு உந்துற நேரம் நீங்கள் போய் உங்களுடைய தேர்தல் விளம்பரத்தையும் உங்களுடைய தேர்தல் அபிமானத்தையும் காண்பிப்பதற்கு அந்த பெண்மணி சென்றிருக்கிறார். பின்னுக்கு சொல்கிறார், அவர் தமிழ் நன்றாக பேசுகின்ற அவரும் ஒரு சட்டத்திறனி தான். அவர் பின்னாலே இருந்து இப்போ வீடியோ எடுத்ததாக சொல்லப்படுகிறது. வைத்தியர் அர்ச்சனா அங்கே போயிருந்த நோக்கம் என்ன? சாப்பாடு. சாப்பாட்டு கடையில் போய் என்ன உங்களுக்கு தேர்தலில் நீங்களே நிற்கிறீர்கள், அவர்கள் நிற்கிறீர்கள். உங்களுக்கு என் வைத்தியர் அர்ச்சனாவிடம் கொண்டே துண்டு பிரசுரம் கொடுத்து நீங்கள் வீடியோ எடுத்து காணொலி எடுத்து போட்டால் தான் உங்களுக்கு தேர்தலிலே வாக்கு கிடைக்கும், அல்லது அவரை எதன் சொன்னால் அதை வைத்து நீங்கள் பிரபலியமாகலாம். இதுதானே இன்று வடகுலத்திலே எங்களுக்கு நன்றாக தெரியும். வைத்தியர் அர்ச்சனா என்று சொன்னால் எல்லோரும் நிதானித்து நின்று பார்த்து அவதானிக்கிறார்கள். அது என்ன காரணம்? அவரால் கொண்டு வரப்பட்ட சமூகத்திலே நடந்த குளறுபடிகளும் சமூக அவதானம். இது மற்றவர்களிடம் இல்லை, இதுதான் உண்மை. இதைத்தான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம். அங்கே யாழ்ப்பாணத்திலே மக்களுக்கு என்ன செய்தீர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்களவா? எங்களுக்கு நல்லாக தெரியும். தனி மனிதன் அரசியல்வாதியிடம் சென்று அமைச்சரிடம் சென்று மக்கள் பிரதிநிதியிடம் சென்று எனக்கு மாற்றத்தை தாருங்கள்,
எனக்கு இதை செய்தாருங்கள் என்று கேட்டு அதை செய்வது மக்கள் பணி அல்ல. மக்கள் பணி என்பது என்ன? அவர் அந்த பிரதிநிதி பின்றையும் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்து மேயராக இருந்த துறையப்பா என்ற பேரில் என்ன இருக்குது? விளையாட்டு மைதானம் இருக்குது. ஆனால் அவர் படுகொலை செய்யப்பட்டார், தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர். சுட்டுக் கொல்லப்பட்ட துறையப்பா என்ற பேரில் துறையப்பா ஸ்டேடியம் என்றிருக்கேன், அது மக்கள் பணி. காலத்தால் நினைவு கூறத்தக்க வகையில் இந்த மனிதன் செயலாற்றி இருக்கிறான், ஆனால் அவன் தமிழுக்கும் தமிழ் தேசத்துக்கும் துரோகம். இப்படித்தான் இந்த சக வேட்பாளர்களை கொண்டு வந்து நீங்கள் கொச்சைப்படுத்துவதும் கேலி செய்வதும், இந்த வேட்பாளருக்கு என்ன சுபாவம் என்ன குணம் என்று நீங்களே அறிவது, உங்கள் கொள்கை செயல் சிந்தனையை முன்னிறுத்தி தயவு செய்து நீங்கள் தேர்தலிலே வெல்வதற்கு முயற்சி செய்யுங்கள். சக வேட்பாளரை உசுப்பி விட்டு அல்லது அவரை குழப்பி விட்டு அவருடைய மனநிலையை பதிவு செய்து வெளியிலே போடுவதன் மூலம் உங்கள் கீழ்த்தரமான குறுக்கு வழியில் போடுற அந்த தேவையற்ற சிந்தைகளை தயவு செய்து யாழ்ப்பாணத்திலே போட்டியிடுகின்ற மற்றைய வேட்பாளர்கள் தான் நான் சொல்கிறேன். உங்களோடு தேர்தலிலே நிற்கின்றவரை நீங்கள் குழப்பி அவருடைய தெளிவு மனம் எப்படி இருக்கிறது, அவருடைய மனநிலை என்ன இருக்கிறது என்று காண்பிப்பது உங்களுடைய கீழ்த்தரமான செயற்பாடு. இது அங்கே இருக்கிறது, எங்களுக்கு தெரியும். குறுக்கு வழிகளிலே அடுத்தவனை குழப்பி விட்டு அவனுடைய மனநிலையை குழப்பி அவன் என்ன செய்கிறான் என்பதை காண்பித்து இவருக்கு இது சரியில்லை அது சரியில்லை என்று சொல்கின்ற கீழ்த்தரமான அந்த செயற்பாடுகளை தயவு செய்து நிறுத்துங்கள்.